சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழந்தைகளை ஏன் அரசு பள்ளிகளில் படிப்பது இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 77வது நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை வரவேற்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழந்தைகள் ஏன் அரசு பள்ளிகளில் படிப்பது இல்லை என கேள்வி எழுப்பிய அவர், அரசு மருத்துவமனை மற்றும் பள்ளிகளில் தரம் குறைவாக உள்ளதா எனவும் கூறினார். உணவளிப்பது, பிள்ளைகளுக்கு உணவளிப்பது, உணவளித்து படிக்க வைக்கிறது, இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அது ஒரு அரசியல் லாபங்களுக்காக வாக்கு வேட்டைக்காக செய்கிறத நான் வெறுக்கிறேன். எந்த அமைச்சர், எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த பாராளுமன்ற உறுப்பினர், எந்த அரசு அதிகாரி பிள்ளைகள், இல்லை அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருந்தகளின் பிள்ளைகள் அந்த பள்ளி கல்லூரியில் படிக்குதா சொல்லு, நான் பேசுகிறத விட்டு கிளம்பிடுறேன்.